போகலாம். நீங்கள் தான் வெங்கடேசனுங்களா? உங்களை பற்றி கேட்டோம், கடவுள் உங்களுடைய வாழ்க்கையில் அதை அற்புதம் செய்தாருன்னு சொல்லி அதை பற்றி நாங்கள் கேட்கலாம் வந்து வரலாங்களா? வரலாம். ப்ரைஸ் விளையாடுங்கய்யா. உங்கள் பேருங்க? என் பேர் வெங்கடேசன். நான் படாத வேதனைகள்லாம் பட்டு அவர் எனக்கு செய்வனை செய்து ஆண்டவர் மூலியமாக இன்னைக்கு ஆண்டவர்கள் என்னை தொட்ட வச்சு நீ இந்த 12 வருஷமாக நான் உயிரோடு இருக்கிறேன். அப்படி அந்த 12 வருஷமாக ஆண்டவர்கிட்ட நான் போகலைன்னா நான் எப்போ மடிந்திருப்பேன்? இந்த 12 வருஷத்தில் இப்போ என்னை ஆண்டவர் தொட்டு அவர் வழி நடத்தி வருகிறார். அவர் ஆண்டவரே இல்லைன்னா இன்றைக்கி ஆண்டவர் சத்தியத்தில் நான் ஈடுபட்டு ஆண்டவர் பற்றி கொண்டு ஒதுக்கி வச்சுட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி நான் ஆண்டவரையே நான் பற்றி பிடிச்சிக்கினேன். ஆண்டவர் நான் ஆண்டவரை எந்த நேரமும் ஜபம் பண்ணி ஆண்டவர் துதிக்கிறேன். இன்றைக்கி என் ஆண்டவர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துகிறார். சொத்து சுதந்திரம் எல்லாம் இருந்தும் பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு நான் இது மாதிரி நின்று என் ஆண்டவர் எனக்கு இந்த வரைக்கும் ஒரு குறை இல்லாத என்னை வழி நடத்தி வருகிறார். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன அற்புதத்தை செஞ்சாருங்க ஐயா? எனக்கு வந்து ஆண்டவர் அவங்க செய்வனை செய்து இருந்ததுனால ரத்த வாந்தி எடுத்து என்னை டாக்டரே உண்ணா இன்னும் பழைக்க மாட்டேன் 2 நாளோ 1 நாளோ டைம் கொடுத்து என்னை ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. அப்புறம் ஆண்டவர்கிட்ட ஒரு நான் போய் ஆண்டவரே எனக்கு என்னை காப்பாற்றுறதுக்கு எந்த ஆண்டவரும் இல்லையான்னு கேட்ட பிறகு என்னை கர்த்தர் வந்து ஆண்டவர் என்னை நின்று என்னை தொட்டு வழி நடத்தி அந்த ரத்த வாந்தியெல்லாம் என்னை நிற்க வச்சு இன்றைக்கி என்னை என் கரங்களை பிடிச்சி ஆண்டவர் என்னை வழி நடத்துகிறாரு. இந்த மாதிரி நாங்கள் அந்த இதில் தெல்லூர் கூட்டுறதுல இருந்தோம். அந்த இடத்துல நானிசின்ற சகோதரி எங்களை கூட்டின்னு போயிட்டு பாஸ்டர் கையில் விட்டு பாஸ்டர் வந்து எங்களுக்கு ஜெபம் பண்ணி அவர் ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்து எங்களை கரம் பிடித்து ஆண்டவர் எங்களை வழி நடத்தினாரு. அன்னிலிருந்து ஆண்டவர் என்னை கரம் பிடிச்சி வழி நடத்தி இன்னைக்கு எந்த குறை இல்லாத ஆண்டவர் என்னை வழி நடத்துகிறாரு. எந்த எதை கேட்டாலும் அவர் எனக்கு செய்யக்கூடிய பலன் உள்ள ஆண்டவர். அவர் ஒருவரே, மற்ற தெய்வத்தெல்லாம் நான் எந்த தெய்வத்தையும் நான் அன்னி தெய்வத்தெல்லாம் வேண்டி கிடந்தேன். இன்னைக்கு ஆண்டவர் ஒருவரே பிடிச்சி கொண்டு அவர் என்ன வழி நடத்துறாரு. சரியம்மா, இங்கிருந்து நீங்க காட்பாடியில் இருக்கிற அந்த சர்ச்சைக்கா நீங்க போயின்னு இருக்கிறீங்க? நாங்கள் அந்த காட்பாடிக்கு போன வசதம் எங்களுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்து ஆண்டவர் எங்களை வழி நடத்தி அந்த இடத்துல நாங்கள் சத்தியத்தை கேட்க கேட்கோ எங்களுக்கு ஆண்டவர் ஆவியில் நாங்கள் நிரம்பி ஆண்டவர் வல்லமையில எடுத்து எங்களை பயன்படுத்தி ஆண்டவர் எங்களை கிருபையால் எங்களை வழி நடத்துறாரு. எந்த பணம் எதுவும் கேட்காம வார்த்தையிலேயே எங்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துறாரு. அந்த சுகத்தை கொடுத்து இருக்கிறாரு. ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி செலுத்துறேன். இந்த சாட்சி உங்களுக்கு ரொம்ப புரோஜனமா இருந்திருக்கும் நாங்க நம்புறோம். மீண்டும் ஒரு சாட்சியை கேட்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் ஜோயினா ஏஞ்சலி. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பவர் ஆஃப் பிரேயர் டிவி. இதில் வரும் ஒவ்வொரு செய்திகள், பாடல்கள், சாட்சிகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று நம்புகிறோம். இதில் பங்கு பெற விரும்பினால் ஞாயிற்றுக்கிழமை தோறும் மாலை 5 மணி முதல் விடுதலை முகாமும், 2வது சனிக்கிழமை தோறும் காலை 10:30 மணி அளவில் உபவாச கூடுகையும் நடைபெறும். எங்களோடு கலந்து கொள்ளுங்கள், தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். எங்களோட முகவரி எண் No. 46 காட்பாடி மெயின் ரோட், ஜான் காலனி, நியர் டாமினோஸ் பீஸா, காந்தி நகர், வெல்லூர். எங்களோட தொடர்பு கொள்ள கால் 9443438384.